எனக்கு ஒரு சென்னையில் ஒரு தாயாரை தெரியும். நான் அவளை சந்திக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க. எப்பவுமே பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க. இயேசுவை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், இயேசு மேலே இவ்வளவு அன்பு வச்சுருக்கிறீங்களே, எப்பவும் இயேசு இயேசு அவரை பற்றியே பேசுகிறீங்க, அவருடைய வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் 12 வயசில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது ஐயா, அதுதான் இயேசு மேலே எனக்கு இவ்வளவு அன்பு வர காரணம். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவங்க 12 வயசு சிறு பெண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே மகள், தாய் தகப்பன் மரிச்சிட்டாங்க. ஒரு கொடூரமான ஒரு காரியம், ரெண்டு பேரும் மரிச்சிட்டாங்க. இப்போது உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாம் வந்தாங்க அடக்காராதனைக்கு. எல்லாம் முடிஞ்ச உடனே வேக வேகமாக புறப்பட்டு போயிட்டாங்க சொந்தங்கள். ஏன்னா 12 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, இதை நம்ம தலையில் வந்துடுமோ நீ பயந்து எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியில் ஒரு உறவினர் குடும்பத்தார் இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்க, ஊரார் சொன்னாங்க, இந்த பிள்ளை எப்படி தனியாக விட்டுட்டு போவீங்க, உங்கள் சொந்தம் தானே, கூட்டிகிட்டு போங்க, வேறு வழி இல்லாமல் சரி எங்கள் கூட வரட்டும், எங்கள் பிள்ளைகளோடு வைத்து கொள்ளுகிறோன்னு வேண்டா வெறுப்பாய் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க, சொந்தம், அவங்க கூட சேர்ந்து நம்மளும் படிக்கலாம் வளர்ந்துடலான்னு இந்த சிறு பெண் நம்பி போனாள். அங்கே போன அந்த வீட்டில் வேலைக்காரியாக வைத்து கொண்டார்கள். ஸ்கூலுக்கு அனுப்பலை, தன் பிள்ளைகளோடு பேசக்கூட விட மாட்டாங்க. கிச்சனில் வேலை செய், தண்ணி எடு, பெருக்கு, சுத்தம் பண்ணு, காலையிலிருந்து இரவு வரைக்கும் கடினமாக வேலை வாங்குவாங்க. தாங்க சாப்பிட்டது போக மீதி இருந்தால் கொடுப்பாங்க. கடைசியில் அந்த கிச்சனில் ஒரு கிழிந்த பாய விரிச்சியில் படுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அந்த 12 வயசில் அவருடைய இருதயம், எங்கள் அப்பா இருந்தா, எங்கள் அம்மா இருந்தால் என்னை எப்படி வச்சுருந்துருப்பாங்க, என்னை படிக்க வைக்கலை, பிள்ளைகளைப் போல நேசிக்கலை, வேலைக்காரியிலும் கேவலமாக இந்த வீட்டில் நடத்தப்படுகிறேன், இப்போவே எனக்கு இந்த நிலைமை, இன்னுமே இவ்வளோ காலம் இருக்கிறது. அந்த படுக்கையில் தனிமையாய் அழுவாள். கடினமான வார்த்தை சொல்லுவாங்க, சின்ன தப்பு பண்ணிட்டாலும் வேண்டாம் வெறுப்பா, அன்பாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, கடினமான வார்த்தை பேசி திட்டுவாங்க, அடிப்பாங்க. பல நாட்கள் கடந்தது. அவள் யோசித்தாள், இந்த வயதிலே எனக்கு இவ்வளோ பாடு, இதுக்கு மேலே எதிர்காலம் வாழவே முடியாது, நான் செத்து போயிடலாம், மரித்து போயிடலாம், எனக்குன்னா யாருமே இல்லையே, அம்மா இல்லை, அப்பா இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, உறவு இல்லை, ஏன் வாழணும், என்னை புரிந்து கொள்ள, என் காரியத்தை சொல்லக்கூட கேட்கக்கூட யாரும் இல்லையே, மனமுடைந்து அழுதாள். அந்த ஊருக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு தோட்டம், அதில் தான் அந்த கிணற்றில் தண்ணீர் எடுக்க அவள் போய் தண்ணீர் கொண்டு வருவாள். மாலை நேரம் ஆகிவிட்டால் யாருமே அங்கே போக மாட்டாங்க. ஒரு நாள் யோசித்தால், நான் செத்து போயிடலாம், இந்த பொல்லாத உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த சிறு பெண் மாலை நேரம் இருட்டுகிற நேரம் அந்த தோட்டத்துக்கு தனியாய் போனாள். பெரிய கிணறு, அவளுக்கு நீச்சல் தெரியாது, இதில் விழுந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி போனபோது அந்த கிணத்து கரையில் உட்கார்ந்து தன் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிருக்க முடியுமா, எங்கள் அம்மாவாவது உயிரோடு இருந்திருந்தா என்னை கவனிச்சிருப்பாங்களே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என்னை புரிந்து கொள்ள, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, நான் சாக போகிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தாள். அந்த அமைதியான சூழ்நிலையில் கடைசியில் அந்த கிணற்றில் குதிக்க அந்த கிணற்று உரையில் ஏறி நின்றாள். அப்போ ஒரு மெல்லிய சத்தம், மகளே என்று கூப்பிடுகிற சத்தம், பாசத்தோடு அழைக்கிற ஒரு சத்தம். அவள் அங்கங்கே திரும்பி பார்த்தாள், யாராவது வந்திருக்கிறாங்களா, யாருமே இல்லை,
என் மனப்பிரமையாக இருக்குமோ என்று மறுபடியும் கிணத்திலே குதிக்க ஆயத்தமான போது, மகளே நேசாகணும், நான் இருக்கிறேன், உனக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பேன். அந்த குரல் வந்த திசை திரும்பி பார்த்தாள். ஒரு மெல்லிய குரல் மேலிருந்து அவளை நோக்கி வந்தார். நான் இயேசு, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பேன், நீ சாகக்கூடாது, நான் உன்னை பார்த்துக்குவேன் வா. ஒரு பெரிய ஆறுதல். அவருடைய உள்ளத்தை நிரப்பினர் அந்த கனிவான வார்த்தை, அந்த பாசத்தோடு சொன்ன வார்த்தை. அவருடைய காயத்தை எல்லாம் மாற்றி ஒரு ஆறுதல், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு தாயாக தகப்பனாக இயேசு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அதே வீடு, அதே மக்கள், அதே அன்பற்ற மக்கள், அதே கொடூரம். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கிழிந்த பாயில முழங்கால் படியிட்டு இயேசுவோடு பேசுவார். எனக்கு தாயின் தகப்பன்னு நீங்கள் தானே. ஆண்டவர் ஆறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி, நீ பயப்படாத, சொன்னு போகாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆறுதல் படுத்தி நடத்தினார். எதிர்காலத்துக்கு வந்து பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண்டவர் நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, என் அன்பாக வச்சிருக்கிறாங்க. என்னைக்கோ நான் செத்திருக்கணும், 12 வயசில் இயேசு என்னை ஆறுதல் படுத்தி என்னை தேற்றி இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால தான் அவர் மேலே எனக்கு அளவில்லாத அன்பு. ஒரு அனாதியாக கடந்து எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தை அமைத்து கொடுத்த மகிழ்ச்சியாக இயேசு என்னை வைத்திருக்கிறார். ஆறுதலின் தேவன். அவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் இருக்கிற உனக்கு தாயின் தகப்பனுமாக, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், உன் உணர்வுகளை விளங்கி கொள்ளுகிற தேவன். யார் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, எனக்கு உன் சூழ்நிலை தெரியும், உனக்கு என் உன்னுடைய பலவீனங்களும் எனக்கு தெரியும், நீ தனிமையில் படுகிற கஷ்டம் எனக்கு தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ மை டாட்டர். நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தகப்பன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவரால் எப்படி ஆறுதல் படுத்த முடிகிறது, அவரால் எப்படி இப்படி அற்புதம் செய்ய முடிகிறது ஏன் தெரியுமா? சில வேளை தன்னை உனக்காக பலியாய் கொடுத்தார். சில வேளை தன்னும் தனிமையாய் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு கால்களில் ஆணிக்கு அடிக்கப்பட்டு தொங்கின போது அவரை பசியும் பரிகசிக்கிற கூட்டம் தான் சுற்றி நின்றது. அவரை ஏளனம் பண்ணவங்க, குற்றம் சொன்னவங்க, பொய்யான குற்ற சாட்டுகளை சொல்லி அவமானப்படுத்தின குரல்கள் தான் கேட்டது. அங்கே அவரை ஆறுதல் படுத்த யாருமே வரவில்லை. அவர் தனித்து சிறுவில் தொங்கும் போது அவரை ஆறுதல் படுத்த தைரியப்படுத்த ஒருவரும் அங்கே இல்லை. ஆறுதலற்ற நிலைமையில் தன்னும் தனிமையாக இந்த சில தன்னை பலியாய் கொடுத்தார். காரணம், உனக்காக மகனே, உனக்காக மகளே, தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்த ஒரு ஆண்டவர் அவர். ஆண்டவரும் என்னை கைவிட்டாரோ என்று நீ கலங்குகிறாயோ? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறக்கூடிய அளவிற்கு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர். உன் மீது வைத்த அன்பினால், உன் மீது வைத்த அன்பினா, உனக்காக என்னையே நான் சிலுவையிலே பலியாய் கொடுத்தேன், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஏன் கலங்கணும்? யார் என்ன சொன்னா என்ன? உலகம் உன்னை புறக்கணித்தால் என்ன? சமுதாயம் உன்னை புறக்கணித்தால் என்ன? உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் சொல்லுகிறேன், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உன்னை மன்னிக்க, உன்னை சுகமாக்க, உன்னை காயங்கட்ட ஆயத்தமாக இருக்கிறேன். சகலவிதமான ஆறுதலின் தேவன் அவர். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.